ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். போன எலெக்ஷன்ல அப்படி இருந்து செயல்படுவோம்னு சொல்லியிருந்தா ஏன் மக்கள் நீதி மய்யத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கல? ரஜினி கமல் இணைப்பு என்பது ஒரு வகையில் சாத்தியம்தான். திமுகவின் துணை அமைப்பாக கருதப்பட்ட விஷயத்தை வந்து மூக்க முத்து அவர்களை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவாக்கி அந்த காலகட்டத்தில் வந்து இனிமேல் வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் துணை அமைப்புகள் கிடையாது. ரஜினி கமல் இரண்டு ரசிகர் மன்றங்களையும் வெறுமனே ரசிகர்களாக நாம் பார்த்தாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த ரசிகர் மன்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே பணியாற்றி இருப்பார். எனக்கு தெரிந்து கமல் வந்து ரஜினிகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்தை முதல்வராக்குவோம் என்று வந்து கோஷம் எழுப்ப வேண்டும். ஆனால் இதற்கு முன்பே வைகோ மாதிரியான ஒரு முதிர்ந்த தலைவரை கூட விஜயகாந்தை முதல்வராக்குவோம் என்று கோஷம் எழுப்பியிருக்கிறார். வாக்கு அரசியல் என்று வரும்போது அது வந்து அனுசரிப்பின் அம்மா. சமரசங்கள் இல்லாவிட்டால் வாக்கு அரசியலே கிடையாது. பிற தலைவர்கள் அதில் இணையும் போது அவர்கள் சில சமரசங்களை செய்ய வேண்டியது வரும். உதாரணமாக பாமகவை இணைக்கலாம். இணைத்தால் அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், இதற்கு ஜெயலலிதா அவர்களும் ஒப்புக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உடன்படிக்கையிலேயே கையெழுத்து போட்டார்கள். பலரும் மறந்து விட்டார்கள். இந்த ரொட்டேஷனல் சீஃப் மினிஸ்டரை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியதே நாம் தான். அன்புமணி ராமதாஸ் தான் வந்து முதலமைச்சருக்கான வேட்பாளர் வெளிப்படையா சொல்லிட்டாங்களே. அதுக்கு இது வாய்ப்பாச்சே, ரெண்டரை வருடம் ரொட்டேஷனல் அதுல வாய்ப்பு இருக்கும். ரெண்டரை வருடம் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக இருக்கட்டும், ரெண்டரை வருடம் ரஜினிகாந்த் முதலமைச்சராக இருக்கட்டும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனியாக களம் காண்பதில் ஒரு அச்சம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஸோ வந்தா கூட்டணியில் வந்து ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? பயப்படுறாரு ரஜினிகாந்த். அரசியல்ங்கிறது மூணே பாயிண்ட் தாங்க. ஒன்று அடைய துடித்தல், ரெண்டாவது அடைந்து விடுதல், மூன்றாவது. அப்ப பாஜக கூட கூட்டணி போகாம ஏன் கமலை போய் அணுகணும்னு நான் கேட்கிறேன். பாஜக கூட கூட்டணி போகாதுன்னு யார் சொன்னா? தேர்தல் வரும்போது அந்த தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி, அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா தேர்தலுக்காக கொள்கையில தூக்கு பையில போட்டுருவாங்க. இப்படி கூட்டணிக்காக சேர்ந்துப்பாங்க, அதன் பிறகு பிரிஞ்சுப்பாங்க. அப்ப மக்கள்லாம் நிற்கதையா நிக்கணும், நடு ரோட்ல நிக்கணும். காசு கொடுத்து என்னைக்கு வந்து ஓட்டு போடுறானோ அன்னைக்கே இந்த மக்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இல்லை. ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 சிவாஜிராவ் கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சி நடந்திருந்தால் இன்னைக்கு நிலைமையே வேறு. ஜெயலலிதா ஆட்சி மட்டும் நடந்திருந்தால் இவர்கள் அத்தனை பேர். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ், நான் உங்கள் அருள்மொழிவர்மன். மீண்டும் சிறப்பு தராசுஷாம் பார்வை நிகழ்ச்சி உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது கருப்பொருள் ரஜினி கமல் இணைப்பு பற்றி தான். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழக அரசியல் குறித்து பல விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம். அதில் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இப்போ அதிகமாக பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டு கூட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கமல்ஹாசன் சார் அரசியலுக்கு வந்துட்டாங்க, இப்போ ரஜினி சார் இன்னும் வரலை. பல்லாண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் இன்னும் வரலை. இதோ வரப்போகிறேன், அடுத்த எலெக்ஷன் நிற்க போகிறேன்ற ஒரு அறிவிப்பு மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே சமிக்ஞர்களால் உணர்த்திக்கிட்டே இருந்தார். ஒரு மீட்டிங்கில் ரெண்டு பேரும் பொதுமேடையில் பேசும்போது, தேவைப்பட்டால் நான் ரஜினியோடு இணைந்து களமாற்றுவேன், செயல்படுவேன் அப்படின்னு இவர் சொல்கிறதும், இவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கும்போது ரஜினி சார் வந்து பேசும்போது தமிழ்நாட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இணைந்து செயல்படக்கூடிய கட்டாயம் தான் இணைவோம்னு சொல்கிறதும் எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? ஏன்னா போன எலெக்ஷனில் அப்படி இணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருந்தா ஏன் மக்கள் நீதி மய்யத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலை? ரஜினி கமல் இணைப்பு என்பது ஒரு வகையில் சாத்தியம்தான். சாத்தியம்தான், சாத்தியம்தான். ஏனென்றால் இதற்கு முன்பே அந்த காலகட்டத்திலே வந்து சில முக்கியமான விஷயங்களிலே வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒரே பார்வையில் தான் இருந்தார்கள். சரி, கலைஞர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரே பார்வையில் தான் இருந்தார்கள். இதில் கலைஞரையும் நாம் வந்து திரைப்பத்துறையிலிருந்து வந்தவராகத்தான் பார்க்க வேண்டும் இந்த இடத்துல. ஓகே, ஏனென்றால் பராசக்தி இல்லை என்றால் சிவாஜி இல்லை.
ஆக இதுல வந்து வாக்கு அரசியலிலே சமரசங்கள் என்பது இயற்கை. கமலை பொறுத்தவரையிலே அவருக்கு இப்போது அவரது கள நிலவரம் தெரியும். ஏனென்றால் ஒரு தேர்தலை அவர் சந்தித்திருக்கிறார், சுமார் 4% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். ஆக அவரால் எட்டக்கூடிய உச்சம் என்பது இதுதான் என்கிற அதிகபட்ச வரையறை அவர் மனதிலே விழுந்திருக்கும். ஒரு ஆரம்ப கட்டம் தானே, இப்பதானே உள்ளே வந்திருக்காரு. எவ்வளவு ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களின் ஆரம்ப கட்டம் என்பது 8%, அது வேறு. 10% வரை வந்தார், அதற்கு பிறகுதான் அவர் கூட்டணிக்கு போனார். ஆக 10% எட்டுவது என்பது எவ்வளவு பெரிய கடினமான பணி என்பது கமலுக்கு தெரியும். தெரியும். அடிப்படையிலே வந்து திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வரும்போது அனைவரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, நிச்சயமா முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் வந்து திமுகவிலிருந்து வருகிறார். அது போக அவரது மன்றங்கள், எம்ஜிஆர் மன்றங்கள், உதாரணமாக நாங்களெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் தான். எல்லா கிராமங்களிலுமே எம்ஜிஆர் மன்றங்கள் இருந்தது. ஒவ்வொரு எம்ஜிஆர் மன்றத்துக்கும் எப்படி பெயர் வைப்போம் என்றால் படத்தின் பெயரை வைத்து தான். உதாரணமாக எங்கள் மன்றத்திற்கு பெயர் குடும்ப தலைவன் எம்ஜிஆர் மன்றம். நீங்கள் இதே கணி எம்ஜிஆர் மன்றம் என்று வைத்துக் கொண்டால் நான் வந்து உங்களை ஜூனியராக கருதுவேன். என்னென்றால் எந்த படம் முன்னால் வந்தது, அப்படி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். 69-70 வரை வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவின் துணை அமைப்புகளாக கருதப்பட்டன. திமுக கொடி இருக்கும், திமுக தலைவர்கள் படம் இருக்கும், திமுக பத்திரிகைகள் அங்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து சமநீதியும் திராவிட நாடும் பத்திரிகைகளாக கிடைத்து வந்த ஒரு இடம் அது. ஓகே. ஆக படிக்கிற பழக்கத்தையும் அவர்கள் ஏற்படுத்தினார்கள், சில சமுதாய பணிகளையும் செய்தார்கள். அதே நேரத்தில் வந்து அரசியல் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி வந்தார். ஸோ வெறும் திரைப்படம் பற்றி மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தொட்டாங்க. எல்லாத்தையும் தொட்டாங்க. ஓகே ஓகே. ஆக முதல் காட்சிக்கு வெறுமனே வந்து திரையரங்கு கட்டணங்களுக்கான அதிகப்படியான கட்டணங்களை வசூலித்து அதன் மூலம் அடைகின்ற லாபம் அல்ல அந்த மன்றம். சொல்லப்போனால் எங்கள் மன்றத்திலே வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்கள் கேலண்டர் அடிப்போம். எம்ஜிஆரின் பல்வேறு படங்களை போட்டு ஒரு கேலண்டர் 1 ரூபாய், அதாவது 65-67 காலகட்டத்தில் அதுதான் வந்து மன்றத்திற்கான நிதி ஆதாரம். அப்படி வந்து அந்த மன்றங்கள் வளர்ந்தன. திமுகவின் துணை அமைப்பாக கருதப்பட்ட விஷயத்தை வந்து மூக முத்து அவர்களை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவாக்கி அந்த காலகட்டத்தில் வந்து இனிமேல் வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் துணை அமைப்புகள் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டன. அதுதான் முதல் வருத்தம் வந்தது. 72 வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே அனகாபுத்து ராமலிங்கம் என்ன அறிக்கை கொடுத்தார் என்றால், இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைகள், அதற்கேற்ற தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். அப்போது நானெல்லாம் வேலைக்கு வந்து விட்டேன், எம்ஜிஆர் மன்றத்தோடு நேரடி தொடர்பு கிடையாது, ஆனால் என்னால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து கொண்டிருந்தேன். ஒரே நாள் இரவிலே வந்து 1000-கணக்கான கட்சி கிளைகள் உருவாகிவிட்டன. அதன் மூலமாக இப்போது ரஜினிக்கும் கமலுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ரஜினி கமல் 2 ரசிகர் மன்றங்களையும் வெறுமனே ரசிகர்களாக நாம் பார்த்தாலும் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த ரசிகர் மன்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே பணியாற்றி இருப்பார்கள். தேர்தல் வரும்போது யாரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், இயல்பாகவே பணியாற்றி. உதாரணமாக திருச்சியில எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், எனக்கு தெரிந்த அடைக்கலராஜனுடைய நண்பர் காங்கிரஸ் எம்பி மறைந்து விட்டார், அவருக்காக பணியாற்றியது யார் என்று பார்த்தால் ரஜினி மன்றம். வேலூர்ல இப்போது நடந்த தேர்தலிலே ஏசிஎஸ்க்காக பணியாற்றியது யார்? ரஜினி மன்றம். இன்னும் சொல்ல போனால் வேலூர் மாவட்டத்தின் ரஜினி மன்றங்களின் புறவலரே ஏசி சண்முகம் தான். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு வகையிலே வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவரோடு அரசியல் கட்சியோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. எனவே வெறும் ரசிகர் கூட்டம் என்று புறந்தெழுவது அது சரியான கணிப்பாக இருக்காது. அது போக இவர்களும் வந்து ஒரே நாள் இரவோடு இரவாக வந்து எல்லா மன்றங்களையும் வந்து கட்சி கிளைகளாக மாற்ற முடியும். ரஜினிகாந்துக்கு மன்றங்கள் அதிகம், உடனடியாக அவரால் மாற்ற முடியும். கமலை பொறுத்தவர்களை ஏற்கனவே கட்சி துவங்கி விட்டார், கட்சி கிளைகள் இருக்கின்றன, கட்சிக்கு ஏதோ ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆக இருவரும் இணைவது என்பது திரை என்கிற அந்த இடத்திலே வந்து ஒன்றாக இணைவார்கள். ஆனால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலே வந்து ஒரு மனச்சிக்கல் வரும். எனக்கு தெரிந்து கமல் வந்து ரஜினிகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். இங்கே தான் ஒரே ஒரு சிறிய கேள்விங்க, என்னன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து இணைவதற்கு சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் ஓப்பனிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பத்திரிகையாளராக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காஷ்மீர் சிக்கல் எடுத்துப்போமே, காஷ்மீர் சிக்கலில் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு இது உகந்தது அல்லன்னு கமல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பக்கம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஹிந்தி மொழியை வந்து பொதுமொழியை ஆக்கவே கூடாதுன்னு கடுமையான கண்டனங்களை வந்து கமல் வைக்கிறாரு. இப்போ ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காரு. பல விஷயங்களில் ரெண்டு பேருக்குமே முரண்பாடான கருத்துக்கள் நிரம்பவே இருக்குது, வெளிப்படையாக தெரியுது. அப்படின்னா எப்படி என்ன சாத்தியம் இருக்கும்? இதற்கு இன்னொரு பதில் சொல்ல முடியும். அதிமுக கூட்டணியில் இன்றைக்கு எந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன? பாமக இருக்காங்க. பாமக நீட் கொள்கை என்ன? பாரதிய ஜனதாவின் நீட் கொள்கை என்ன? எட்டு வழிச்சாலை திட்டத்திலே வந்து இவர்கள் கொள்கை என்ன?
ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலே ஒவ்வொருவரின் கொள்கை என்ன? ஆக இதில் முரண்கள் இருக்கும். அதாவது கூட்டணி என்பது மூன்று வகை. ஒன்று இயற்கையான கூட்டணி, ஒத்த கருத்துடையவர்கள் மட்டுமே கூட்டணி அமைப்பு, அது இப்போது இல்லை. இல்லையே, திமுக கூட ஒத்த கருத்து தானே இருக்கு? எல்லாருமே நீட்டை எதிர்க்கிறாங்க, எல்லாருமே மித்தனை எதிர்க்கிறாங்க, எல்லாருமே அணுவை எதிர்க்கிறாங்க, அப்போ ஒத்த கருத்து தானே? திமுக கூட்டணியிலே வைகோ அவர்கள் இலங்கை தேர்தல் பிரச்சனையில இப்போது இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கோத்தபயவுக்கு எதிராக ஒரு கடுமையான அறிக்கை கொடுத்தார். ஸ்டாலின் என்ன அறிக்கை கொடுத்தார்? மழுப்பலான அறிக்கை தான். ஏனென்றால் சில விஷயங்களிலே அப்படி ஒரு வலிமையான ஸ்டாண்ட் எடுப்பதற்கு, ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தலைவர்கள் தயங்குவார்கள். ஆனால் வைகோ அந்த விஷயத்திலே தயங்க மாட்டார். இதில் மாறுபாடான கருத்துகள் இருக்கு. அதாவது ஒத்த கருத்துடையவர்கள் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அநேகமாக எந்த கூட்டணியுமே அமைக்கவே முடியாது. சில விஷயங்களிலே ஒத்துப்போவார்கள், சில விஷயங்கள் பல விஷயங்களிலே ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் வாக்கரசியல் என்று வரும்போது அது வந்து வெற்றி பெறக்கூடிய வாக்குகள் தான். உதாரணமாக கூட்டணி என்று வரும்போது இயற்கையான கூட்டணி நாம் அதை விட்டு விடலாம், இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து வானவில் கூட்டணி இருக்கிறது. அதாவது பல்வேறு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு வானவில்லாக தோற்றமளிப்பது. இன்னொன்று ராக்டா கூட்டணி என்பாங்க, ராக்டா கலையன்ஸ், அதாவது ஒட்டு துணி கூட்டணி. இந்த ராக்டா கலையன்ஸ் தான் அநேகமாக உலகெங்கிலும் இருக்கிற ஜனநாயகங்களிலே இருக்கிறது. பல்வேறு துணிகள், பல்வேறு வண்ண துணிகள் தைத்து போட்டால் ஒரு சட்டை. அந்த சட்டையை வந்து தேவைக்காக போடலாம், பெருமைக்காக போட முடியாது. இது போன்ற ஒரு கூட்டணி அமைப்பு தான் இன்றைக்கு வந்து சாத்தியம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே சிவசேனாவும் சரத்பவாரின் கட்சியும் காங்கிரசும் சேர்ந்து மகாராஷ்டிராவில் கூட்டணி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? டாக்டா கிளாஸ் தான் அது, எந்த அர்த்தமுமே இல்லை, அது ராக்டாக். ஆனால் வந்து ஆட்சியிலே அமர வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கமலுக்கும் ரஜினிக்கும் அடிப்படையில் ஒன்று இருக்கு, என்னன்னா சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். அந்த அடிப்படையை அதற்கு போதும். ரசிகர்களும் வந்து மிக எளிதாக அதில் இணைவாங்க. அடுத்த கட்டம் என்னவென்றால் இயல்பாக பிற கட்சிகள் எப்படி அதில் இணையும் என்பதுதான். ரஜினி கமல் இணைவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான். காரணம், ஒரு சின்ன முரண்பாடு அதில் வரும். ரஜினிகாந்தை முதல்வராக்குவோம் என்று வந்து கோஷம் எழுப்ப வேண்டும். ஆனால் இதற்கு முன்பே வைகோ மாதிரியான ஒரு முதிர்ந்த தலைவரே கூட விஜயகாந்தை முதல்வராக்குவோம் என்று கோஷம் எழுப்பியிருக்கிறாரே. நிச்சயமா மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறவில்லை, விஜயகாந்தை முதல்வராக்குவோம் என்று கோஷம் சொன்னார். திருமாவளவன் அந்த கோஷத்தை எழுப்பியிருக்கிறாரே, அதே மக்கள் நல கூட்டணியில. ஆக வாக்கு அரசியல் என்று வரும்போது அது வந்து அனுசரிப்பின் அம்மா. சமரசங்கள், சமரசம் இல்லாவிட்டால் வாக்கு அரசியலே கிடையாது. எல்லா விதமான அனுசரிப்புகளும், விசித்திரமான படுக்கையறை நண்பர்களை கொண்டது என்று சொல்வார்கள் இதை. அதாவது நமக்கு தேவை என்பது வெற்றி, வெற்றிக்கு தேவை என்பது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்டு. உங்கள் ஓட்டு எனக்கு கிடைக்க வேண்டும், என் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கூட்டணி அமைத்தால் ஒரு சீட்டு நாம் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களால் நமக்கு 5 சீட்டு கிடைக்க வேண்டும் என்பார். இதுதான் வந்து அந்த ஃபார்முலாவே. உங்கள் ஓட்டால் எனக்கு வந்து அதிக சீட்டு கிடைத்தால் நான் வந்து என் இதிலிருந்து ஒரு சீட்டு தருகிறேன். இதில் வந்து ஒரு இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் வெறுப்படைந்த ஜெயலலிதா, அதிமுகவால் தான் எல்லோருக்கும் லாபம், மற்றவர்களால் எங்களுக்கு லாபமே இல்லை என்று சொல்லி 2014 தனித்து கிளங்கண்டார். 2014 இதுக்கு காரணம் என்னவென்றால், 2011 தேமுதிக கூட்டணி அதிகமான சீட்டுகளை கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அடுத்த 2 அல்லது 3 மாதங்களிலே உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் உடன்பாடு ஏற்படவில்லை, தனித்தனியாகத்தான் களங்கண்டார்கள். தேமுதிகவால் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் பொதுவாக வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. தன்னம்பிக்கை இல்லாமல் தலைவர்கள் கிடையாது, தங்களால் தான் என்கிற உணர்வு இல்லாமலும் தலைவர்கள் கிடையாது. அப்படி இருந்தால் சாதாரண மனிதர்களாகி விடுவார்கள், அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே ரஜினியும் கமலும் இணைப்பு என்பது சாத்தியம். ஆனால் பிற தலைவர்கள் அதில் இணையும் போது அவர்கள் சில சமரசங்களை செய்ய வேண்டியது வரும். உதாரணமாக பாமகவை இணைக்கலாம். இணைத்தால் அவர்கள் என்ன கேட்பார்கள் என்றால், 2.5 வருடத்துக்கு முதல்வர் பதவி கேட்பார்கள். இப்போ எப்படி சிவசேனா கேட்டுட்டு இருக்க மாதிரி? 2001 கேட்ட விஷயம், பலருக்கு அந்த வரலாறு மறந்து விட்டு 2001 கேட்டிருக்காங்க. 2001 தேர்தலிலே ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய நெருக்கடி. 96-2001 கலைஞர் ஆட்சி, 96-2001 ஆட்சி முடியும் போது ஏராளமான வழக்குகள். 2001 வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை, நிர்பந்தம் இருக்கு. நிர்பந்தம், வானவில் கூட்டணி. வானவில் கூட்டணியிலே வந்து தமாக இருந்தது. எந்த தமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து வந்ததோ அந்த காங்கிரஸும் இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், பாமக இருந்தது. பாமகவுக்கு 27 சீட்டோ என்னமோ விட்டு கொடுத்தார்கள். பாமக என்ன நிபந்தனை வைத்தது என்றால், பாண்டிச்சேரியிலே கூட்டணி ஆட்சி, முதல் 2.5 வருடம் நாங்கள் இருப்போம், அடுத்த 2.5 வருடம் அண்ணாதிமுக இருக்க வேண்டும்.
இதற்கு ஜெயலலிதா அவர்களும் ஒப்புக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உடன்படிக்கையிலேயே கையெழுத்து போட்டார்கள். பலரும் மறந்து விட்டார்கள். இந்த ரொட்டேஷனல் சீஃப் மினிஸ்டரை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியதே நாம் தான், தமிழ்நாடு தான், நாம் தான். என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி அப்போது நடந்து கொண்டிருக்கிறது. திரு சண்முகம் வந்து முதல்வர். சண்முகம் வந்து தனது பதவியை எப்படி விட்டு கொடுப்பார்? ஆக அவர் வந்து சோனியா காந்தியிடம் போனார். திருப்பி எல்லோரும் ஜெயலலிதாவிடம் வந்தார்கள். சமாதானமெல்லாம் பேசி பார்த்தார்கள். ராமதாஸ் அவர்கள் இறங்கி வரவே இல்லை. கடைசியிலே பாண்டிச்சேரியிலே தமாகவும் காங்கிரஸும் கூட்டணி, ஆனால் பாமகவும் அதிமுகவும் வந்து பாண்டிச்சேரியிலே தனி கூட்டணி, தமிழ்நாட்டிலே அனைவரும் கூட்டணி. இப்படி ஒரு விசித்திரமான நிலைமையில் தான் அந்த தேர்தல் நடந்துச்சு. பாமக வந்து பாண்டிச்சேரியில் வெற்றி பெறவே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து 20 தொகுதிகளிலே அது வெற்றி பெற்றது, கிட்டத்தட்ட 20 தொகுதிகள். அப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அதிமுக திமுக காங்கிரஸ் தமாகா கூட்டணிக்கு பாண்டிச்சேரியிலே ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று. ஏனென்றால் அங்கே மெஜாரிட்டி கிடையாது, சீட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து 26 or 24 தான் வந்திருந்தார்கள். அதிமுக ஒரு சில தொகுதிகளில் ஜெயித்திருந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவை காங்கிரஸ் தமாக கூட்டணிக்கு வந்து பாண்டிச்சேரியில் கொடுத்தார். சொல்லப்படால் கூட்டணி ஒப்பந்தத்துக்கு நேர்மாறான நிலைப்பாடு. அதில் ஏற்பட்ட முதல் மனக்கசப்பு தான் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும். அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் அரெஸ்ட், 2001 ஜூன் மாத கடைசியில் அந்த அரெஸ்டின் போது பாமக வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தது. அதுக்கு படிப்படியாக விரிசல் விரிவடைந்து 2004 பாமக வேறு கூட்டணிக்கு போய்விட்டது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இயல்பாக ரஜினிகாந்த் கமல் சேர்ந்தாலும் அவர்களால் வந்து அதிகபட்ச ஓட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும். எனக்கு தெரிந்து ஒரு 10 or 12% மேலே இருவரும் சேர்ந்து போவது என்பது மிகவும் கடினம், மிகவும் கடினம். பிற கட்சிகள் அங்கு தேவை. பிற கட்சிகள் என்றால் உதாரணமாக பாமக என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-45 தொகுதிகளிலே அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறது, அவர்களை சேர்க்கலாம். பாமகவுடைய நோக்கமே அன்புமணி ராமதாஸ் தான் வந்து முதலமைச்சருக்கான வேட்பாளர் வெளிப்படையா சொல்லிட்டாங்களே. அதுக்கு இது வாய்ப்பாச்சு, 2.5 ரொட்டேஷனல் அதுல வாய்ப்பு இருக்கும். 2.5 அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக இருக்கட்டும், 2.5 ரஜினிகாந்த் முதலமைச்சராக இருக்கட்டும், இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க வரோம் பாங்க. அவங்க ஓட்டு தேவை. அதாவது இவ்வளவு பேசுகிற அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியிலே வந்து பாமகவை நயந்து தானே போச்சு. பாமக இல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்களா? நாங்குநேரி தொகுதியில் வந்து 6700 ஓட்டு பாஜக ஓட்டு, கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வரும் இந்த வாட்டி. நாங்குநேரி தொகுதியில் பாஜகவோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதிமுக போச்சு. ஏன்னா இடைத்தேர்தல்னு வரும்போது வெற்றி நிச்சயம் ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிடுது. அப்போ வந்து வெற்றிக்காக வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் தயாராக இருப்பாங்க. இப்போ இதுலயே இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன உதாரணத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய வலிமையோடு இருந்தாங்க. ஸோ கூட்டணிக்கு யாரையுமே அழைக்கல. ஸோ உடனே நின்னாங்க 2014-16 முதற்கொண்டு. ஆனா இப்போ அந்த அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனியாக களம் காண்பதில் ஒரு அச்சம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஸோ வந்தா கூட்டணியில வந்து ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? பயப்படுறாரு ரஜினிகாந்த், அப்படி எடுத்துக்கலாமா? பயம் என்று அப்படி சொல்வதை பயம் என்ன, தனியா நிக்கலாமே, கமலை எதிர்த்து நிக்கலாமே. அரசியல்ல வந்து எதிர்த்து நிற்பது என்பது அது சரிதான். அதற்கு வந்து நீண்ட ஒரு பெரிய அனுபவம் தேவை. ஜெயலலிதா அவர்கள் வந்து 82 அரசியலுக்கு வந்து தனியாக களம் காண்கிற முடிவை எடுத்த போது 2014 என்பதை நான் மறந்து விடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகுதான் அவர் அந்த முடிவை எடுக்கிறார். ஆனால் இன்னும் சொல்ல போனால் 89 தேர்தலிலேயே அதிமுக ஜே வந்து கூட்டணி தான், 89 தேர்தலிலேயே கூட்டணியில் தான் அவங்க நின்னாங்க. அந்த தனித்து போட்டியிடுகிற முடிவை எடுப்பதற்கு நீண்ட நெடுங்காலம் ஆகும். அந்த முடிவை வந்து ரஜினிகாந்த் எடுக்க மாட்டார். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்வார் என்றால், 234 தொகுதிகளிலும் நான் தனித்து போட்டி அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார். எல்லாருமே சொல்றதுதான். இப்போ அதிமுக நீங்க இப்ப கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க, நாங்கள் தனியாக போட்டி போட்டு ஜெயிப்போம். இல்லை, ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், மூணு பேர் சேர்ந்து கூட வாங்க, 2021 எங்க ஆட்சி தாங்க, எவராலையும் எங்களை அசைக்க முடியாதுங்கிறாரு. அதாவது அந்த ஒரு நம்பிக்கை கூட இல்லாமல் வந்து ஒரு மந்திரியும் இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் சொல்றது தான், இயற்கையா சொல்றது தான். தேர்தல் நெருங்கி வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு அச்சம், அமைதியாடுவாங்கன்ற அச்சம் வந்துடும். ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், முதல்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருந்தோம்னா நம்ம பையன் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு நம்ம ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேராவது ஜெயிக்கணும், அதுக்கு பிறகுதான் வந்து கட்சியை பத்தியே யோசிப்பாங்க. அரசியல்ங்கிறது மூணே பாயிண்ட் தாங்க. 1, அடைய துடித்தல். 2, அடைந்து விடுதல். 3, அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ளுதல். இந்த 3 பாயிண்ட்டை தவிர வேற அரசியல் எப்பவுமே கிடையாது. அப்படியே சேமிச்சு வச்சுக்கணும். நம்ம அடைஞ்சதெல்லாம், நம்ம அடைஞ்சதை விட்டுட்டோம்னா அப்புறம் திருப்பி பிடிக்கவே முடியாது. அதனால அடைஞ்சதை தொடர்ந்து வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ ரஜினி என்ன அடைந்திருக்கிறார்? இது வரைக்கும் திரைத்துறையில் ஒரு பெரிய உச்சம் தொட்டிருக்கிறார்.
அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, 2013 நான் வந்து சாதாரண பஸ் கண்டக்டர் தான், ஆனால் இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ பெரிய மனுஷங்களோட நான் வந்து இருந்ததுன்னா ஒரு பஸ் கண்டக்டர் இருந்திருக்கேன், பெரிய அதிசயம். இந்த அதிசயம் இன்றைக்கி அவர் பேசலை, 2013 பேசியிருக்கிறாரு. ஆனால் அரசியல் ஆசை அவருக்கு வராதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அரசியல் ஆசை வந்திருக்கு. ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, ஏதாவது அவர் உண்மையாகவே செய்யணும்னு நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவரோட வயது காரணமாக இன்னொரு அடுத்த கட்டம் போகலாம்னு நினைக்கலாம். சிக்கல் என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அரசியலில் இறங்கும்போது அந்த பயணம், அந்த அரசியலோட கடூரம், அது பெரிய கெடுபடியான ஒரு விஷயம். யாரும் வந்து அரசியலில் குதிச்சு பெரிய வெற்றி ஆக முடியாது. இப்போது அதிலே கூட ஒரு கேள்வி இருக்குங்க, என்னென்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களோ அமைச்சர் ஜெயலலிதா அவர்களோ நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன எம்ஜிஆர் அவர்கள் கூட திரைப்பயணம் கூடவே அரசியல் பயணம் செஞ்சவங்க. இவர் திரைப்பயணம் நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயம் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய கடுமையான உழைப்பு திரைத்துறையில் இருக்கிறது யாருமே மறுக்கலை. ஆனால் அவர் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய திரைப்பயணம் மட்டும்தான், அரசியல் பயணம் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வருஷமாக எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே நான் அரசியலுக்கு வரும்போது, இதுக்கு மேலே நான் அரசியலுக்கு வந்தேன்னா தனியாக தான் நிற்க முடியாது. ஸோ தனியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்காதுன்னு தெரிஞ்சு கமல் கூட அவர் ஏன் போகணும்? ஏன்னா பல இடத்துல பிஜேபிக்கு அதோட கருத்து பேசியிருக்காரு இல்லையா? அப்போ பிஜேபி மோடியையும் அமித்ஷாவையும் பாராட்டுக்கிற, காஷ்மீர் சிக்கலை வரவேற்கிற, மோடி வந்து ஒத்தால் அவர் எடுத்து 10 பேர் நிற்கிறாங்க, அப்போ மோடி தான் பெரியவர்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிற ரஜினிகாந்த் அவர்களை பாஜகவையும் ஆதரிக்கக்கூடாது. அப்போ பாஜக கூட கூட்டணி போகாமல் ஏன் கமலை போய் அணுகணும்னு நான் கேட்குறேன். பாஜக கூட கூட்டணி போகாதுன்னு யார் சொன்னா? ஸோ பாஜகவில் என்ன வாய்ப்பு இருக்குது? எல்லா கட்சியும் இந்த பாமகவே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பாஜக ஏன் சேரக்கூடாது? அதாவது அரசியலில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டை கடுமையாக எதிர்க்கிறாங்களே சார், கமல் எதிர்க்கிறாங்களே பாஜக. அமித்ஷா என்ன சொன்னார்? கழகங்களே இல்லாத தமிழகம் தான் சொன்னார். அப்புறம் எதுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க? அது கழகம் கிடையாதா? அதாவது ஒரு கட்சியில் பெரிய தலைவர்களாக இருக்கும்போது இயல்பாகவே அவர்கள் சில பொசிஷன்ஸ் எடுப்பாங்க, அதுதான் அரசியல். அதுக்கு பிறகு தேர்தல்னு வரும்போது அந்த தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி, அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா தேர்தலுக்காக கொள்கையில் தூக்குப்பையில் போட்டுருவாங்க. இப்படி பாருங்க, மேகங்கள் கூடி திரண்டு வந்தால் மழை, காகங்கள் கூடி பங்கிட்டு கொண்டால் அதான் தேர்தல். இயல்பாகவே வந்து தேர்தல் என்பதே தொகுதி பங்கீடு தான். அண்ணாவோட கூட்டணி, 67 கூட்டணி, எங்களோட கல்லூரி நாள் கூட்டணி, அந்த கூட்டணியில் சுதந்திரா கட்சி இருந்தது. சுதந்திரா கட்சி வந்து டோட்டலான ரைட்டிஸ்ட் பார்ட்டி, வலதுசாரி கட்சி. இடதுசாரிகளான கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சியும் அதில் எப்படி சேர்ந்தாங்க? தொகுதி பங்கீடு. தமிழரசு கழகம் மாபோசியோட கட்சி. தமிழரசு கழகம் வந்து பியூர்லி இப்போ இருக்கிற தமிழ் தேசியவாதம் தான். அது அந்த சீமானோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அவங்களும் சேர்ந்தாங்க அதில். என்ன காரணம்னா, காங்கிரஸை வீழ்த்தணுங்கிறது ஒரே நோக்கம், ஒற்றை நோக்கம் அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வானவில் கூட்டணி, பிரம்மாண்டமான வானவில் கூட்டணி, சீபா ஆயத்தனார் ஐயாவோட நாம் தமிழர் கட்சி அதில் கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி ஜெயிச்சு சீபா வந்து அவர் சபாநாயகர் ஆனார். அந்த 67 காலகட்டத்தில் சபாநாயகர் ஆனார். அப்புறம் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அவர் அமைச்சர் ஆனார். எதற்காக நான் சொல்கிறேன்னா, பொது எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாரும் கை கொடுக்கறதுங்கிறது சரிதான். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்டு வந்து யூஸ் ஆகாது. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்டு யூஸ் ஆன சமீபத்திய உதாரணம் வந்து ஹரியானா தான். துஷ்யந்த் வந்து புதிய கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு கிங் மேக்கர் லெவலுக்கு போய் உடனே வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆமாம், விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனார். அது கேபினட் மினிஸ்டர் ரேங்க் தான். எதிர்கட்சி தலைவராகிறது உண்மையாகவே பெரிய கஷ்டம் தான். ஏன்னா திமுகவை வீழ்த்திட்டு அவர் எதிர்கட்சி தலைவரானார். ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு உளச்சிக்கல்கள், உடம்பு சிக்கல் காரணமாக அவரால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. மற்றபடி இந்த ரூட் வந்து தெளிவான ரூட் தான், எல்லாரும் பயணம் போன பாதை தான். இது புதிய பாதையெல்லாம் இல்லை. கமல ரஜினி சேர்றது ஏதோ புது விஷயம் மாதிரி நினைக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் தாராளமாக சேரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியலில் கை கொடுக்கலாம், பயணம் தொடங்கி பாதையில் போகலாம், போன பிறகு பாதைகள் பிரிஞ்சு போகலாம். 67 அவ்வளோ பெரிய கூட்டணி போட்டாங்க, கூட்டணி போட்டு வெற்றி பெற்றாச்சு, அண்ணா வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்ற உடனே ராஜாஜி வந்து சபாநாயகர் பதவி சுதந்திரா கட்சியை கேட்டார். சீபா ஆயத்தனாரை நிறுத்தியாச்சு, அண்ணா நிறுத்தியாச்சு. இவர் எனக்கு கண்டிப்பாக சபாநாயகர் பதவி எங்களுக்கு தரணும்னு கேட்டார். 10 நாள் தான் கூட்டணி முடிஞ்சு போச்சு. அதுக்கு ராஜாஜி என்ன தெரியுமா சொன்னார்? ஹனிமூன் இஸ் ஓவர்னார். ரொம்ப சிம்பிளாக, தேன்நிலவு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் பாதையை பார்க்க போயிட்டார். 71 ஏற்று நிற்கிறாங்க திருப்பி திமுக. அப்போ அண்ணா மறைஞ்சிட்டாரு, கலைஞர் ஆட்சி வந்துருச்சு. 71 வந்து ராஜாஜி வந்து அதை எதிர்த்து களங்கான்றாரு, காமராஜரோட கை கோர்க்கிறாரு. இல்லை, அவங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, தேனிலவு முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ மக்கள்லாம் முட்டாளா சார்? ஏன்னா இப்போ மக்கள் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா சேர்ந்து மக்களுக்கு செய்வாங்கன்னு மக்கள் நம்பி ஓட்டு போடுறான். இவங்க பண்ணது இப்படி கூட்டணிக்காக சேர்ந்துப்பாங்க, அதன் பிறகு பிரிஞ்சுப்பாங்க. அப்போ மக்கள்லாம் நிற்கதையாக நிற்கணும், நடு ரோட்டில் நிற்கணும். மக்கள் வந்து காந்துகளை நம்புகிறார்களா, காந்திகளை நம்புகிறார்களா? ரஜினிகாந்த் நம்புறாங்களா, மகாத்மா காந்தியை நம்புறாங்களா? நோட்டில் அடிச்ச மகாத்மா காந்தியை நான் சொல்றேன்.
காசு கொடுத்து என்னைக்கு வந்து ஓட்டு போடுறானோ அன்னைக்கே இந்த மக்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 90% பேர் 80% பேர் வாய்ப்பு கிடைச்சா காசு வாங்குறாங்க. இடைத்தேர்தல் வந்தால் வரவேற்கிறாங்க. தீபாவளி இடைத்தேர்தல் வருதா, பொங்கலுக்கு ஏதாவது வருதான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் வேற என்ன எதிர்பார்த்துருவீங்க? ஒரு 10-15% பேர் வந்து நம்ம தான் மாறுதலை ஏற்படுத்துகிறோம். அதாவது நம்ம பணி தான் மாறுதலை ஏற்படுத்துகிற பணி. 85% பேரோட பணி மாறுதலையே ஏற்படுத்தலை. பசும்பொன்தேவர் காலத்திலேயே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா ஜல்லிக்கட்டு பார்க்க போகிற 2-4 ரூபா செலவு பண்ணுற 57 அவர் சொல்கிறது 57 முளைப்பாடி திருவிழா பார்க்க போகிற 2-4 ரூபா செலவு பண்ணுற ஓட்டுக்கு போய் காசு வாங்குறியப்பா இது பெரிய பாவம்ன்றாரு. ஆக எப்போலேருந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எங்கள் காலகட்ட கல்லூரி தேர்தல் 67 காங்கிரஸ் கட்சி 10 ரூபா கொடுத்துச்சு. எனக்கே பாக்கெட் பண்ணி மாதம் 10 ரூபா தருவாங்க. 10 ரூபா வாங்கிட்டு வந்து ஜனங்க ஓட்டு போட்டாங்க. நாங்கள் ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தோற்று போச்சு, திமுக ஜெயிச்சிருச்சு. என்ன காரணம்னா, நான் சொல்கிற இந்த 10-15% பேர் வந்து எப்போவுமே தெளிவாக இருக்காங்க. மாறுதலை கொண்டு வருபவர்களே அவர்கள் தான். மற்றவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். மக்கள் முட்டாள்களா, அந்த கேள்விகள்லாம் இங்கே விடையே கிடையாது. மக்கள் வந்து அன்றாடம் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வந்து சில விஷயங்களை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் உள்ளே போய் எப்படி ஓட்டு போடுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. காசு கொடுக்குறாங்கன்னு தான் நமக்கு தெரியுமே தவிர, வாங்கின காசுக்கு சரியாக ஓட்டு போடுறாங்களான்னு நமக்கு தெரியுமா? நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக நம்ம வந்து ஜனநாயகத்தில் அவங்க அவங்களோட சுய விருப்பத்தின் பேரில் ஓட்டு போடுறாங்கன்னு அசியூம் பண்ணிக்க வேண்டியதாங்க. ரஜினி கமல் வந்தாலும் இதே மாதிரி ரஜினி கமல் செய்வாங்கன்னு நினைக்கலாம், காசு கொடுத்து பண்ணுவாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரிகள் தான் ஆட்சி நடக்குது. அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் தான் எடுக்க முடியும். அதிகாரிகள் வந்து நல்லவர்களாக இருக்கணும். நல்லவர்களாக இருக்கிற அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இருக்கத்தான் செய்யும். நல்லவர்களாக இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா தான் வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ கலெக்டர்களை பற்றி நம்ம நல்ல ரிப்போர்ட் இப்போ படிக்கிறேன்னா, எங்கள் காலகட்டத்துலேயும் நிறைய பேரை நான் படிச்சிருக்கிறேன். கடிதங்கள் போட்டோன்னா உடனே பதில் போடுற கலெக்டர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. பதில் போடுற போலீஸ் உதாரணமான பல பேரும் நம்ம பார்க்குறோம். ஆக நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையில் ஒரே ஒரு ஆளுக்கு தானேங்க மழையே பெய்யுது. அப்புறம் எதுக்கு நம்ம இதை பற்றியெல்லாம் பேசணும்? அதுவல்ல, இன்றைக்கு என்ன பிரச்சனை? புதிய ஃபோர்ஸ் வந்து அரசியலில் வருது. 2017 வந்து டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயிக்கிறார். புது ஃபோர்ஸாக தான் வர்றார். அப்போது எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியான திமுக டெபாசிட் போயிடுது. ஆளுங்கட்சியான அண்ணாதிமுக செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடுது. இவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்த பிறகு அந்த வெற்றி அவரால் தக்க வச்ச முடிஞ்சுதானா? முடியல. பல்வேறு காரணங்கள் அதற்கு, சட்ட சிக்கல்கள் இருந்தது, எத்தனையோ காரணங்கள். ஒரு புதிய அணி, அந்த புதிய அணி வரும்போது சில புதிய நம்பிக்கைகள் வந்துச்சு அவர் இல்லையா? ஆனால் வெற்றி பெற்றிருந்தா வேற மாதிரி வந்திருக்கும். இல்ல 10-15% ஓட்டு வாங்கி இருந்தா வேற மாதிரி வந்திருக்கும். இப்ப he has to prove himself again. இன்னொரு வாட்டி அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை போயிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு புதிய அணி, கமல், மக்கள் நீதி மய்யம், அவரும் 10% ஓட்டு வாங்கி இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தா கூட விஜயகாந்த் ரேஞ்சுக்கு வந்திருப்பாரு. ஆனா அது செய்ய முடியல. அப்ப he has to prove himself again. அதாவது tested, tried, but not succeeded. பரிசோதனை செய்தார்கள், முயற்சி எடுத்தார்கள், வெற்றி பெற முடியல. மீண்டும் ஒரு முறை அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும், பரிசோதனை செய்ய வேண்டும். இதற்கேற்ற வயது இருக்கிறதா? இது வந்து முதல் கேள்வி. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் 70 நெருங்கி கொண்டிருக்கிறார், கமல் வந்து 65-66 தாண்டிட்டாரு. அப்ப அரசியல்ங்கிற அந்த கடினமான பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. காது குத்துல இருந்து கருமாதியிலிருந்து கல்யாணம் வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கணும். அப்பதான் கட்சிக்காரனை தக்க வச்சுக்க முடியும். அந்த பயணத்தை எனக்கு தெரிஞ்சு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது டிடிவி தான். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது. இப்படி நிறைய தலைவர்கள் இருக்காங்க, பாரதிய ஜனதாலேயும் இருக்கிறாங்க. இப்போ எலகணேசன்லாம் எடுத்திங்கன்னா பயணம் போயிட்டே இருப்பார். என்னங்க டயர்டாக தெரியுறீங்களா பயணம் கிளைப்பான்னு கேட்டால், பயணம் போகாட்ட தாங்க எனக்கு கிளைப்புனே என்று சொல்லியிருக்காரு அவர். அது தலைவர்கள் அப்படியே பழகியிருப்பாங்க. வைகோ எடுத்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பெரிய நெடிய பயணங்கள், 94 நடைப்பயணங்களே அவர் பல செஞ்சிருக்காரு. நடைப்பயணங்களே பல, 94 வரைக்கும் அவர் நடந்த தூரம் வந்து பயங்கரம். 96 தேர்தலில் வெற்றி பெற முடியலை. அதற்காக அந்த தலைவர்கள் கலங்குறது இல்லை. இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலமா அவரும் நடந்துகிட்டே இருக்கிறாரு. பல்வேறு பிரச்சனை தொடர்ந்து பல தேர்தல்களை போட்டிட்டு தோல்வியை செஞ்சுட்டு இருக்கிறாரு சீமான். இப்ப வரைக்கும் தனியா தான் நிப்பேன் அப்படிங்கிற சீமான் வந்து 10 வருஷமா கட்சி நடத்துறாரு, தனியா தான் நிப்பேன்றாரு. இன்னமும் வந்து அந்த 4% ரேஞ்சுக்குள்ள அவர் வரல, குறைஞ்சபட்சம் 10 வரணும். அப்போ தொடர்ந்து தனியா நின்றுட்டே இருக்கும்போது ரெண்டு விஷயம், ஒன்று தலைவர்கள் வந்து டயர்டாக மாட்டாங்க, ஆனா தொண்டர்கள் வந்து டயர்டாயிடுவாங்க. அப்போ இயல்பாக ஒரு கட்சியில இருக்கிற, கட்சிக்காக செலவு செய்கிற, கட்சிக்காக உழைக்கிற நடுமட்ட தலைவர்களுக்கு வந்து வெற்றி தேவைப்படுது. வெற்றியே இல்லாத ஒரு கட்சியில் அவங்களால தொடர்ந்து இருக்க முடியாது.
அப்போ இயல்பாக அந்த தலைவர்கள் சமரசம் செய்ய வேண்டிய ஒரு கூட்டணி நோக்கி நகர்வாங்கன்றீங்க. கூட்டணி நோக்கி தான் நகர்ந்து ஆகணும், வேற வழியே இல்லை. நிச்சயம் ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, நடிகர்கள் வந்து வரலாம் தப்பு இல்லை, அவர் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இது வரைக்கும் அரசியலை பற்றியே பேசாத திரு அஜித்குமார் வந்து, நடிகர் அஜித்குமார் கூட வரலாம், நல்லது பண்றாரு, நல்ல இவரு தான், நல்லா நடிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறது எனக்கு புரியல. ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, யாருமே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு பிஎஸ்டி பண்ற ஒரு மாணவர் அரசுகள் வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை, மூத்த பத்திரிகையாளர்கள் யாரும் கூப்பிடுறது இல்லை, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகத்தை நோக்கி புரிதல் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய யாரும் கூப்பிடுறது இல்லை, நடிச்சா அரசுகளுக்கு வரலான்னு கூப்பிடுறாங்க. ஒரு அமைச்சர் எடுத்துக்காட்டா இருக்காரு, எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, இது வந்து கரிஷ்மாவுக்கும் கரிஷ்மாட்டிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். கரிஷ்மாங்கிறது கவர்ச்சி. ஓகே, சினிமாவில் கவர்ச்சி அதிகம். நம்ம எங்கள் கிராமத்தில் வந்து நயன்தாரா வந்து ஒரு ஜவுளி கடையை திறந்து வைக்க வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து கிராமத்துலேருந்துலாம் வந்துடுவாங்க. ஒரு 18 பட்டியிலேருந்து சுற்றி வந்து ஜெயிலு கூடிடுவாங்க. அவ்வளோ பேரும் ஓட்டு போடுவாங்களான்னா அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது கவர்ச்சி. கரிஷ்மாட்டிக்னு சொல்கிறது கவர்ச்சியுடன் கூடிய ஆளுமை, ஆளுமை திறன். அந்த ஆளுமை யாருக்கு இருந்ததுன்னா ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு, எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, கலைஞருக்கு இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க நினைத்ததை செய்ய முடிஞ்சது. இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசுவாரா? பேச மாட்டார், பேச மாட்டார். அப்போ இயல்பாகவே வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் லேக்கி. ஸோ ராஜேந்திர பாலாஜி அஜித்குமாரை கூப்பிடுறாரு, யாரை வேணாலும் அவர் கூப்பிடுவார். அவரோட பேச்சை யாரும் பொருட்படுத்துறதும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரசவையில் இருக்கிற ஒரு விதூஷகனுக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதை தான் அவர் ராஜேந்திர பாலாஜி. அவ்வளோதான் இருக்குது, வேறு அதுக்கு மேலே மரியாதை கிடையாது. அவருமே வந்து டு கிராப் அ ஃபியூ ஹெட்லைன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பத்திரிகையில் தலைப்பு செய்தியில் வரணும் அவ்வளோதான், இதுக்கு இன்றைக்கி என்ன செய்யலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் பேசுகிறாரு. அது அஜித்குமாரே அதை பொருட்படுத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் அரசியல் பற்றி எந்த இடத்துலையுமே எதுவுமே பேசுறது கிடையாது, அதை அவர் ரியாக்டும் பண்ணலை. ப்ராபலி அவருக்கு ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அரசியல் சிந்தனை வரலாம், வராதுங்களாம் நம்ம யாருக்குமே சொல்லவே முடியாது. அதை நான் தவறுனே சொல்லலைங்க. ஜனநாயகத்தில் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் வெற்றிடம் என்று மட்டும் அதை நீங்கள் நினைக்காதீர்கள், வெற்றிக்கான இடம் என்று தேடுங்கள். வெறும் வெற்றிடம் மட்டுமே வெற்றிக்கான இடத்தை தராது. அப்படி வெற்றிடத்தை மட்டுமே நம்பி போனவர்கள் பல பேர் வெற்றிடத்துக்கு தான் போய் சேர்ந்து போயிருக்காங்க, வெற்றிக்கு வரவே இல்லை. ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இருக்கிறது கரிஸ்மாட்டிக்கா கரிஸ்மாவா? ரெண்டு பேருக்கு இருக்கிறது கரிஸ்மா தான். கரிஸ்மாட்டிக்ங்கிறத இனிமேல் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அரசியல் வரும்போது இப்போ வந்து ஒரு தொகுதியில் ஒருத்தருக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா 10 பேர் வந்து அதில் மன வருத்தம் அடைவாங்க. 10 பேரையும் சமாதானப்படுத்தி அந்த ஒருத்தனுக்கு வேலை பார்க்க வைக்கணும்ல, அந்த இடம் தான் வந்து கவர்ச்சிகரமான ஆளுமை. அந்த ஆளுமை இருக்கான்னு நமக்கு தெரியாது, அது ரொம்ப பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த இடம் வந்து ரொம்ப கடினமான இடமும் கூட. போட்டியாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒரு வேட்பாளர்னா கேட்பாளர்கள் 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. எல்லா கேட்பாளர்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும், அவனை அரவணைச்சு கொண்டு போகணும். அந்த இடம் வந்து திரை நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் கடினமான இடம். ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே வந்து அப்படி அனைவரையும் சேர்த்து பழகியவர்கள் கிடையாது. அவங்க வந்து தனியாக ஒரு கதாநாயகனாக இருக்கும்போது 10 பேரை சினிமாவில் அடித்து பழக்கமே தவிர அனைத்து பழக்கமே. நிச்சயமா சார், ரொம்ப கடினமான பணின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்புக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதை சார்ந்த பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தாராசுஷாம் பார்வையில் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.